தொழிலே இன்னைக்கு கொடியேற்றுறதா அந்த திட்டம் ஒரு மாதத்துக்கு வந்து தீட்டப்பட்டது. ஒரு டிடிவி இல்ல, எத்தனை டிடிவி வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அசைக்க முடியாது. ஒரு டிடிவியோ ஒரு ஓபிஎஸ் இணைஞ்சதுக்கே இப்படி பதறாங்க அவங்க. நேற்று பார்த்துருப்பீங்க ஒரத்த நாட்டில் மேடையில் ஏறி ஏதோ அந்த ட்ராமாலெல்லாம் பத்மாசுர வேஷம் போட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பழனிச்சாமிக்கு நான் சொல்றதெல்லாம் நானும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் நீண்ட கால நண்பர்கள். இடையில் ஏதோ விதியின் சதியால் சிலரின் தவறான தூண்டுதலால் நாங்கள் பிரிந்திருந்தோம். அதனால் என்னுடைய தொலைக்காட்சி உரையாடலே சொல்லியிருக்கேன், இன்றைக்கு நானும் எனது நண்பரும் நின்று விளைந்து விட்டோம். அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர்களை வீழ்த்தாமல் ஓய மாட்டோம். பணமூட்டையோடு திரிபவர்களை வீழ்த்தி அம்மாவின் இயக்கத்தை அம்மாவின் தொண்டர்கள் கையிலே ஒப்படைப்போம். அம்மாவின் இயக்கம் இன்றைக்கு ஒரு சில சுயநலவாதிகள் கையிலே, படபலத்தை மாத்திரம் நம்பி அரசியல் செய்வர் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு என்னிடமும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எனது அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களிடமும் தொண்டர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயம் உறுதியாக நிறைவேற்றி காட்டுவோம். திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் செய்யாம ஏமாற்றிட்டு 60 மாதங்கள்ல வர வேண்டிய கெட்ட பெயர் இன்றைக்கு 20-24 மாதங்கள்லயே அடைந்திருக்கிறது. அதே நேரத்துல 4 ஆண்டுகள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பழனிசாமி செய்த துரோக ஆட்சியார் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டெழுந்து திமுக திருந்தி இருக்கும் என்றுதான் திமுக கையில் ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ பழனிசாமி வந்து நான் உடனே திமுகவுடைய பி டீம் சொல்லாதீங்க, நான் எப்பவுமே நியாயமாக பேச வேண்டும் என்கிற நிலைப்பாடு உள்ளவன். ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் விவகாரத்தில் குருவியைப் போல 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது பழனிசாமி அன்றைக்கு தார்மீக பொறுப்பேற்று காவல்துறைக்கு தலைமை பொறுப்பில் இருந்த பழனிசாமி அன்றைக்கு பதவி விலகி இருந்தால் இன்றைக்கு முதலமைச்சரை பார்த்து கேட்கின்ற அருகதை அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் தமிழக அரசாங்கத்தின் காவல்துறையின் மெத்தன போக்கால 10 உயிர்கள் நினைக்கிறேன் இந்த கள்ளச்சாரத்தினால உயிரிழந்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் போதை கலாச்சாரம், இன்னைக்கு போதை கலாச்சாரத்தால் மாணவர்கள் உட்பட அனைவரும் சீரழிகின்ற நிலையை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற சொச்ச காலத்தில் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை. அதுதான் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. சார், இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆரோக்கியமான போட்டியில வந்து முழுமையான வெற்றியை வந்து எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறார் ஒரு மாயை தோற்றம் இருக்கு. அதே போல தேர்தல் ஆணையத்துல கூட வந்து வலைதள தேர்தல் ஆணையத்தினுடைய வலைதளத்துல அவரை ஏத்துக்கிட்டாங்க. நிலை இப்படி இருக்க நீங்க போட்டி போட்டு திருப்பி மூவர் இந்த கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க, சசிகலா அம்மா எதிர்பார்த்த அளவுக்கு பேசவே இல்லையே சார். அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழு தீர்மானத்தின்படி ஒருங்கிணைப்பாளர் என்று அவங்க எல்லாம் ஏற்றுட்டு இருக்காங்க. அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று தனது பலபலத்தால் நிர்வாகிகள் எல்லாம் கைக்குள் போட்டுக்கொண்டு பழனிசாமி அவரை கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தார். அதை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்குகள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஈரோடு கிழக்கு தேர்தலை போய் தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டு டெல்லி ஹைகோர்ட்டுடைய அறிவுறுத்தலின்படி அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரெட்டலை கொடுக்கப்படுகிறது சப்ஜெக்ட் டு எனி கோர்ட் ஆர்டர் டைரக்ஷன். அது வரும், அது ஏதாவது கோர்ட் டைரக்ஷனோ ஆர்டராக வர்றப்ப இது திரும்ப பெறப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மாதிரி தான் அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கேன். அவங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வந்திருக்கு.
இது எப்படின்னா, அன்றைக்கு வட தமிழகத்து மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 10.5% என்று போட்டுக்கு போனால் நிற்காத ஒரு அரசாணையை பிறப்பித்து மக்களை ஏமாற்றினாரோ, அதுபோல் அவங்க கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்கு வேண்டுமானால் இந்த நிகழ்வுகள்லாம் பயன்படும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பு என்பது தான் இறுதியாக அதுதான் உறுதி செய்யப்படும் என்பதுதான் எனது நம்பிக்கை. அதன்படி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது தான் உண்மை. இடைக்காலத்தில் பழனிசாமி இந்த ரவுண்ட் எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காரு, ஆனால் இறுதியாக திரு பன்னீர்செல்வம் எங்களோட வந்துட்டாருங்கிறதுக்காக சொல்ல, அதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது இடைக்கால தீர்ப்பு தான், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவுங்கிற மாதிரி. இது மாதிரிலாம் இப்போ பழனிசாமிக்கு இப்படி தான் அணைய போகிற தீபம் இப்படி தான் எரிஞ்சிட்டு இருக்கோம். கடைசியாக நாங்கள் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவின் தொண்டர்களோடு துணையோடு அவரை நாங்கள் அவரது பணபலத்தையும் அந்த ஆணவத்தையும் அடக்கி காட்டுவோம். அதே ஓபிஎஸ் தான், சின்னம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாங்க, இப்போ அவங்களையே ஒன்று சேர்த்துருக்கிறீங்களே. ஒரு காலகட்டத்தில் கிளியராக அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன், அவரை முதல் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரை முதலமைச்சர் ஆக்கிறோம். இந்த பழனிசாமி உட்பட இன்றைக்கு அவர் கூட இருக்கிற அனைவரும் சேர்ந்து சின்னம்மா தான் பொதுச்செயலாளர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னப்போ, பிப்ரவரி 5, 2017 அவரை கூப்பிட்டு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கேட்குறப்ப, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்களை தான் பொதுச்செயலாக்கணும் முதல்வராக்கணும்னு நான் சொன்னேன். நீங்கள் அன்றைக்கெல்லாம் கேட்காம நான் அம்மா சின்னம்மா சொன்னாங்கன்னு என்னை முதல்வராக்கினீங்க, ஏன்னா நான் அவங்க இருந்தேன். இன்றைக்கு என்ன அவசரம், நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டு அவர் அவர்களோட வாக்குவாதத்தில் ஏற்படுத்தப்ப எனது வேண்டுகோளின் அடிப்படையில் தான் அன்றைக்கு அவர் ரிசைன் செய்தார். அதை கூட அன்றைக்கி நான் நேற்று கூட தொலைக்காட்சி பேட்டிகளில் விரிவாக சொல்லியிருக்கேன். அவர் என்னிட்ட சொன்னது, நான் வருத்தப்பட்டதுக்கு காரணமே நீங்கள் கூட என்னை நம்பாமல் எல்லாரையும் வைத்து போட்டு கேட்டதுனால தான் நான் வந்து அப்படி வருத்தப்பட்டேன். நீங்கள் தனியாக கேட்டிருந்தா தனியாக அறையில் என்னை கூப்பிட்டு நீங்களும் சின்னமாக பேசியிருந்தாலே இந்த விஷயம் சுமூகமாக முடிஞ்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து என்னை சார் கூட நம்பலையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் நான் எனது போராட்டத்தை தொடங்கினேன். அது மாதிரி தொடங்கினதுனால இன்றைக்கு ஒரு தீய கும்பலின் கையில் அம்மாவுடைய இயக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிறத உணர்ந்ததுனால தான் அவர் வந்து எல்லாரும் ஒன்றிணையும் சொல்லி எங்களோட வந்து செயல்படுறார். இன்னும் சில பேர் கேட்டாங்க, அவர் வந்து நிறைய பேர் அவர் தம்பி உட்பட பல பேரை நீக்கிற உதவி செய்தார்னா, தன்னால் அந்த இயக்கம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து பார்த்தார். பொதுக்குழு முடிந்ததுக்கு அப்புறம் கூட ஒற்றை தலைமை பற்றி பேசிக்கொள்ளலாம் பொதுக்குழு நடத்துவோம்லாம் சொன்னார், அதுதான் தொலைக்காட்சிகளே வந்தது. அதற்கு அப்புறம் அவர் நீக்கப்பட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் போராடினார். அதுக்கப்புறம்தான் எங்களோட இன்றைக்கு இணைந்திருக்கிறார். நாங்கள் இருவரும் சுயநலத்தாலோ சுயலாபத்திற்காக இணையவில்லை. அம்மாவின் இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோடு இணைந்து அம்மாவின் இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் தான் எங்கள் நிலைப்பாடு. இதில் பழனிசாமி மாதிரி எத்தனை முறை கேட்டாலும் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை நான் நாகரிகமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவர் வரை அரசியல் ரீதியாகத்தான் விமர்சனம் செய்திருக்கோம். ஆனால் பழனிசாமி மாதிரி நாயை பேயை நீ ஜெயிலுக்கு போகிறவன் அப்படின்னா வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யக்கூடியவர் நானும் இல்லை. ரவுடி மாதிரி பழனிசாமி பேசுகிற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் நானும் பன்னீர்செல்வம் இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்கேன். அதனால தான் எனது பழைய நண்பரும் நாங்களும் மீண்டும் இணைந்திருக்கிறோம். வருங்காலத்தில் எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீதி இருக்கிறது. நாங்கள் நல்வழியில் சென்று அம்மாவின் தொண்டர்களுக்கு கையில் பழனிசாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்து தொண்டர்கள் கையில் ஒப்படைக்கிறோம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் யாரும் எந்த நீதிமன்றமும் அவர் ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு சொல்லல. அவர் ஒருங்கிணைப்பாளர், அவரும் எனக்கு தெரிந்தவரை 88 மாவட்டங்களில் நிர்வாகங்களை நிர்வாக அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அதனால் என்ன இருக்குது, ரெண்டு பேரும் கைகோட்டு கொண்டு சிபிஐ சிபிஎம் மாதிரி செயல்படுவோம்னு தான் நாங்கள் சொல்கிறோமே, அதுதான் கிளியராக சொல்கிறோமே. இதில் எந்த குழப்பமும் இல்லையே. நாளைக்கு வெற்றி அம்மாவின் கட்டு
இயக்கத்தை மீட்டெடுத்த பிறகு நாங்கள்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். அது எந்தவித ஒத்த மன உடையவர்கள் எல்லாம் ஒரு அணியில் ஒன்றாக செயல்படுவோங்கிறத சொல்கிறேன். Thank you.